நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று பெரியவர் வந்து காய்ச்சலில் கஷ்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று சன்னியாசம் பெற்ற ஒருவர் அவருடைய தண்டம் தொலைந்து போக அதை பெரியவர் கையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்து பெரியவருக்கு சேவை செய்த அந்த விஷயத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பிடியரசி திட்டம் பெரியவர் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை பற்றியும் பார்த்தோம் சொன்னேன். தினந்தோறும் சமைக்கும் பொழுது உலையில் அரிசியை எடுத்து போடுவதற்கு முன்பு நமக்காக உலையில் அரிசியை எடுத்து போடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடியை ஊருக்காக அப்படின்னு எடுத்து வைக்கிறது தன் கைப்பட அப்படி எடுத்து வைக்கும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் இது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு ஊரில் 1000 வீடு இருக்குன்னா 1000 வீட்லேயும் ஒரு நாளைக்கு 1000 கைப்பிடி அரிசி சேரும். அந்த ஊரில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வெச்சு கொண்டாலும் அவர்களுக்கெல்லாமும் இந்த 1000 கைப்பிடி அரிசி உணவாக மாறிவிடும் இல்லையா. அப்போது பசி வந்துடத்தான் 10 பறந்து போகிறது. பசிதான் மனிதனை வந்து இயக்குகிறது. கதியும் விதியும் மற்றவர்கள் தான் தெருவுக்கு வந்து கையேந்தி பிச்சை எடுக்கின்றார்கள். அப்போது தர்ம சிந்தனை ஒரு வீட்டிலேயே தொடங்கிவிடும் பொழுது அந்த ஊரில் வந்து பசி இல்லாத ஒரு ஊராக அது மாறுகிறது. பசி இல்லாத ஒரு ஊர் யாருமே அங்கே பட்டினி இருக்கலைன்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு அமைதி. அந்த ஊரில் நல்ல மழை பெய்யும். அந்த ஊரில் நல்ல விளைச்சல் ஏற்படும். இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னால் நிறைய சங்கதிகள் இருக்குது. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் பெரியவர் வந்து இந்த கைப்பிடி அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் காலத்தில் வந்து ரொம்ப அது பின்பற்றப்பட்டது. இன்றைக்கும் எனக்கு தெரிந்து பல இடங்களிலே பெரியவர் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டு செய்கிறார்கள். நாம் கூட அது மாதிரி நடந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி சிட்டிலெல்லாம் என்ன ஒரு கேள்வினா, நான் அரிசியை கொடுத்துருவேன் யார்கிட்ட போய் கொடுக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி. பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருந்து நாம் அந்த கோவிலில் கொண்டு போய் கொடுப்பதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த கோவிலில் இந்த அரிசியை வைத்து கொண்டு தினந்தோறும் பொங்கலோ அல்லது புளியோதரையோ செய்து சுவாமிக்கும் நிவேதனம் செய்துவிட்டு ஏழைகளுக்கு அவர்கள் வந்து தாராளமாக தினந்தோறும் விநியோகிக்கலாம். அதாவது ஒரு மணிக்கு போனால் இந்த கோவிலில் ஒரு 50 பேருக்கு நிச்சயமாக வந்து ஒரு புளியோதர பொட்டலம் கிடைக்கும், ஒரு பொங்கல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும். அதற்கு தேவைப்படுகின்ற அரிசியை அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறதுல வசிக்கின்ற குடும்பங்கள் அவர்கள் தாராளமாக தர முடியும். நமக்கும் ஒரு திருப்தி. நாம் மட்டும் சாப்பிடல, நம்ம குடும்பத்தவர்கள் மட்டும் சாப்பிடல, நம்ம வந்து மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு பெரிய திருப்தி. பசி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற, வீட்டிலேயே உருவாக்குகின்ற ஒரு எளிய முயற்சி. சின்ன முதல் அடியில் தொடங்குகிறது தான் ஒரு பெரிய பயணம். ஒரு அடி தான் முதல் அடி, சின்னது தான், ஆனால் பெரிய பயணத்துக்கு முதல் அடி தேவையாக இருக்கு இல்லையா. அதுபோல் நாம் நாளைக்கு செய்கின்ற பெரிய தர்மங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அடிப்படை என்று சொல்லலாம். இதுக்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது. மகாபாரதத்தில் கர்ணன் பாத்திரத்தை எல்லோரும் அறிவோம். தானம் தர்மம் என்று சொன்னாலே கர்ணன் நினைப்பு வரும். யாராவது ஒரு குடைவள்ளல் இருக்கிறான்னு சொன்னால் பெரிய கர்ண மகா பிரபு பாரு என்று கர்ணனை சொல்லி சொல்லுவோம். வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் கொடுத்து விடுகின்றவன் கர்ணன். அதாவது கொஞ்சம் யோசிச்சா கூட ஒரு வேளை கொடுக்கறதுல ஏதாவது தாமதம் தரக்கூடாது, கொடுக்கறது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு கைக்கு இன்னொரு கையை தெரியாத அளவுக்கு தர்மம் செய்வானா அவ்வளவு வேகமானவன். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட கர்ணன் தன்னுடைய இறப்புக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகிறான். அவன் சொர்க்கத்துக்கு தானே போவான், அவன் அவ்வளோ புண்ணியம் பண்ணவன், அவ்வளோ பேர் தர்மதானம் பண்ணவன். சொர்க்கத்திலே அவனுக்கு பசிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளிடம் அவன் எனக்கு சாப்பிட உணவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். உடனே ஒரு தேவதை வந்து ஒரு வெள்ளி தட்டிலே உணவு எடுத்து கொண்டு வருகிறாள். அந்த வெள்ளி தட்டு பட்டு துணியாலே மூடப்பட்டிருக்கிறது. சரி, சாப்பாட்டை வந்து மூடி எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் முன்னால் வச்சாச்சு. சாப்பிடுவதற்காக அவன் அந்த துணியை விலக்குகிறான். அவனுக்கு அதிர்ச்சி ஆகிறது. என்ன காரணம்னா, அந்த தட்டில் தங்கம் இருந்தது, வைரம் இருந்தது, முத்து இருந்தது, மாணிக்கம் இருந்தது, நவரத்தினங்கள் இருந்தன. ஆனால் சாப்பாடு இல்லை, அரிசி சாதம் இல்லை. அவன் உடனே சொன்னான், இதை நான் எப்படி சாப்பிட முடியும், இதை சாப்பிட்டா எனக்கு பசியாருமா, இதை போய் வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தேவதை சொன்னாள், உன் வாழ்க்கையில் நீ இதைத்தானே எல்லாருக்கும் கொடுத்த, அள்ளி அள்ளி நீ கொடுத்தது நிதியை தானே, நீ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்ட, உனக்கு அது திரும்ப கிடைப்பதற்கு அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, நாம் எது கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வருகிறது அப்படிங்கிறது இன்னொன்று. அடுத்தது அன்னதானமே இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான், அன்னத்துக்கும் மேலான
தங்க வைரத்தையெல்லாம் நான் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு பசி ஆற்றணும்னு ஒரு தோணலையே, எங்கிட்டையும் யாரும் வந்து பொண்ணை கேட்டார்கள் பொருளை கேட்டார்களே தவிர சோறு கேட்கலையே அப்படின்னு அப்போ தான் அவன் நினைக்கிறான். அப்போது இப்போ எனக்கு பசிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உனக்கு ஒரு வழி இருக்கிறது உன் பசி தீர்வதற்கு, என்னென்னா உன்னுடைய ஆள்காட்டி விரலை நீ வாயில் வைத்துக்கொள், உன் பசி அடங்கிவிடும் அப்படின்னு அந்த தேவதை சொல்கிறார். உடனே இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, என் விரலை என் வாயில் வைத்து கொண்டால் எப்படி பசி அடங்கும்னா வச்சுக்கோயே பாறை அப்படிங்கிற அதே மாதிரி வாயில் வைத்து கொண்டான், பசி அடங்கி விட்டது. உடனே ஆச்சரியப்பட்டார், சொர்க்கத்தில் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் விரலை வாயில் வைத்து கொண்டால் பசி அடங்கி விடுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் இல்லை, நான் காரணம் சொல்கிறேன், என்ன தெரியுமா, இந்த கை விரல் இருக்கிறத இதை கொண்டு நீ ஒரு நல்ல காரியம் செய்த. நல்ல காரியம்னா என்ன, ஒருத்தர் வந்து உணவு கேட்டு வந்தவர்கள்கிட்ட நீ என்ன பண்ண, உணவு சாலை எங்கே இருக்கிறது என்று கேட்டு வந்தார்கள், இந்த பக்கமாக போங்கோ அது அந்த இடத்துல ஒரு சத்திரம் இருக்கிறது, அந்த சத்திரத்திலே உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று சொன்னாய். அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டு பசியாயிருந்தார்கள், அந்த கை காட்டின பெயர் அந்த கை காட்டின பயன் உனக்கு வந்து அந்த விரலில் இருக்குது, அதனால் அந்த விரலை நீ வாய்த்துக்கொள்ள வைத்துக்கொள்ளவும் உனக்கு பசி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை மையமாக வைத்து ஒரு கதை. இந்த கதை அன்னதானம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மேலானது, கர்ணனே ஆனாலும் எவ்வளவு பெரிய தர்மவானே ஆனாலும் என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப வரும். நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை வயிறு நம்மோடு தான் இருக்கப் போகிறது, அது பசித்து கொண்டே தான் இருக்கும், அதுக்கு நாம் உணவு போட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆக அன்னம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம், தானத்தில் வந்து நிறைய சிறந்த தானங்கள், அதில் வந்து போதும் என்று சொல்ல வைப்பது அன்னதானம் மட்டும்தான். இந்த உலகத்தையே நான் ஒருத்தருக்கு தரேன்னு சொன்னாலும் இன்னொரு உலகம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு மனசுக்கு தோன்றும். ஆனால் சாப்பாடு வந்து ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே போடும்பொழுது ரெண்டு கையால் மறித்து போரும் போரும், இதுக்கு மேலே நான் சாப்பிட்டா வயிறு வெடித்து செத்து போயிடுவேன் என்று சொல்லி போதும் என்று மனதார சொல்ல வைக்கிற ஒரு தானம் வந்து அன்னதானம் மட்டும்தான். ஆக அந்த அன்னதானத்தை கைப்பிடி அரிசி திட்டத்தின் மூலமாக எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஆசைப்பட்டு அவர் உருவாக்கின ஒரு திட்டம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் சார்ந்த அவரை பின்பற்றுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்போ கூட இந்த முயற்சியை தாராளமாக செய்யலாம். அவருக்கு செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய வணக்கம். அதை பார்த்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப, அதாவது நம்மளுடைய கருத்தை இந்த சமூகம் ஏற்று தர்ம சமூகமாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆத்மா குளிர்ந்து போகும் இதனால். அதனால் நான் இதை சொல்லுகிறேன், இப்பொழுது கூட முயற்சி செய்யலாம். பெரியவர் இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லியிருக்கிறார், நிறைய வழிகாட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.